இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பலவிதமான தோற்றங்களை ஏற்படுத்தி அதில் வர்ற கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து துன்பங்கள் மிகுந்த அதிகமாக போனது, நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவதாரம் ஒன்று வந்தது, வந்து அனைத்தையும் புத்தி பண்ணி சொன்னது அல்லது கொன்று குவித்தது, அந்த கல்கி அவதாரம் வந்து ஒரு வாளோடு வந்து எல்லாத்தையும் அழிக்க போகிறார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஏன்பா இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணணும்? எதுக்காக இப்படி பலவிதமான தோற்றங்களை உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியாமையை அதிகப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இப்படிலாம் ஏன் இருக்கணும்? இதுக்கு அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு விட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் அழுத்தம் திருத்தமாக ஒரு சின்ன வீடியோவில், சின்ன வீடியோ நினைக்கிறேன் எப்படி ஆகும்னு தெரியல, அது அந்த அதுக்கு பின்னால் இருக்கு உண்மையை, அதாவது உண்மை நான் என்ன நான் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் கண்ட உண்மை, அது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை, நீங்கள் கஷ்டப்படுறதை பொறுத்த வரைக்கும் உண்மை, ஆனால் உண்மையான உண்மையா அப்படின்னா இல்லை, அதை பற்றி விளக்கமாக இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இதைத்தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யா என்ன இதுக்கு அடிப்படையில் இருக்கிறது என்ன? எதுக்காக இந்த மாதிரி வெள்ளை ஒளியிலிருந்து பல கதிர்கள் வந்து பலவிதமான நான்களை உண்டாக்கி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு? இதுக்கு அடிப்படையில் யார் என்ன என்ன இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவை பற்றி வீடியோவை பற்றி ஒரு சின்ன கருத்தையும் சொல்லிடணும். அப்படி இப்போ இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவை பார்த்துட்டு என்னப்பா வாழ்க்கை இது, மாய வாழ்க்கை, எல்லாமே மனசில் வந்து பொய்யான நான் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர், பேசாமல் சாமியாராக போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டு திருமணம் ஆன பிறகும் கூட அப்படி போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், எங்கே போனால் எங்கே போகிறது? சாமியாராக போனாலும் உங்களுடைய குருக்கிட்ட போனாலும் சரி, உங்கள் மைண்டு அங்கே இருக்கத்தானே செய்யும். உங்கள் மைண்டில் இருக்கிற எண்ணங்கள்லாம் போயிருன்னு நினைக்கிறீங்களா? போகாது. அதுதான் இதுக்கு முன்னால் விட்டு வீடியோவில் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் அது போக்கடிக்க முடியாது. அவங்களுடைய அறியாமையை நீக்கி அமைதியாக உட்கார்ந்து உலகத்தை எல்லாத்தையும் அன்போடு, உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அன்போடு பார்க்கும் ஒரு நோக்கம் வர்ற வரைக்கும் விடிவு கிடைக்காது. அதுவும் உண்மையான துறவரம்னு பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். சரி, துறவரம் போலப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை, என்ன பிள்ளைகளை பெற்று வளர்த்து, சரி பெத்தாச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விதமான விரக்தியோட பிள்ளை எல்லாத்தையும் கவனிக்காமல், நீங்கள் ஆணாக இருந்தாக்கும் ஒய்ஃபை கவனிக்காமல், ஒய்ஃபாக இருந்தாக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி, எல்லாம் பொய்யானது, இந்த அளவில் சேர்ந்து வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னா, சரி நினைங்க. உங்கள் குழந்தையெல்லாம் வந்து உங்களை நச்சரிக்கும், எனக்கு அம்மா இது வேணும், அப்பா இது வேணும், நான் இந்த அவன் நல்லா படிக்கிறான், எனக்கு படிக்க முடியல, நான் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நீ ஒரு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் நீ போய் சேர்க்க மாட்டேங்கிற அப்படின்னு நினச்சிருக்கீங்க. குழந்தைய பெரிய குழந்தைகளாக இருந்தால் கல்யாணத்தை பண்ணிட்டு போன பிறகு எனக்கு ஹஸ்பண்டு சரியாக நடத்த மாட்டேங்கிறாரு, அவருக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு ஒரு உங்களுடைய மகன் வந்து சொல்லுது, இதையெல்லாம் இக்னோர் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் முடியுமான்ட்டு. எப்படி இக்னோர் பண்ணுறது? இக்னோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். பல விதமான டைரக்ஷனில் உங்களை எல்லாம் உங்களுடைய மனதில் இருக்கும் மனப்பாங்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மனப்பாங்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஒரு மித்து ஒரு 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 ஹோலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு முழு
அவேர்னஸ் வர்ற மாதிரி உங்களுக்கு. சரி, அதனால் இந்த மாதிரி விரக்தியோடு பேசுறது எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன நடக்குதுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னால் சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக ஏதாவது மத போர் போதைகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த தாமரை வந்து தண்ணியில் இருக்குது, தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அது தண்ணிக்குள்ளே போகிறதில்ல. அது மாதிரி வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, உங்களை ஆட்டி படைக்கிற இந்த மனம், மனதில் இருக்கும் எண்ணங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம். எவ்வளவுதான் உங்களுக்கு இன்பம் துன்பம் வந்தாலும் கூட, அது இன்பம் துன்பம்லாம் வந்து, துன்பம்னா என்ன இன்பம்னா என்னன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஐ திங்க் அது வந்து இந்த உண்மையான சொர்க்கம் இறை உலகம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், சமீபத்தில் அதில் சொல்லியிருக்கேன். இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமாக வருது அப்படின்னு நினைக்காம, கஷ்டம்னா என்ன இன்பம்னா என்ன, எனக்கு எவ்வளவு புகழ் இருக்குவார், என்னை பேச்சை கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, தொண்டு செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் பெருமிதப்படாமல், அப்படி இருந்தாலும் கூட வேற வாழ்க்கை வாழ முடியாமல் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனப்போங்கு இருந்தாலும் கூட அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. அந்த தாமரை எப்படி தண்ணி மேலே இருந்தாலும் கூட முழுகாமல் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட இதனுடைய அறியாமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கை வாழலாம். அதுதான் சரியான வழி. இல்லைன்னா நீங்கள் திடீர்னு அங்கே ஓடுறேன் நான் இங்கே ஓடுறேன், பிள்ளை ஊட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சரி, பிள்ளை பெறாமல் தான் உங்களுடைய விருப்பம், அது மாதிரி இருந்து பாருங்கள். முடிஞ்சுனா கல்யாணம் பண்ணாமலே இருந்து பாருங்கள், முடிஞ்சுனா அதில் வர்ற நன்மை தீமைகளை அனுபவிங்க. இதுதான் வாழ்க்கை. அதனால் சும்மா மன விரக்தியோட என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம தாமரை போல வாழ்க்கை வாழ்ந்து முடியுங்கள். உங்களுடைய மனப்பாங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு அப்படின்னா அதை சொல்லிட்டு இன்னைக்கு மெயின் டாபிக்கு போகலாம். இப்போ எதுக்காக இந்த வெள்ளை ஜோதியில இருந்து 1000 அந்த மாதிரி 1000 கோடிக்கணக்கான நாண்கள் எல்லாம் உண்டாக்கி என்னது, அது யார் உண்டாக்குறது அப்படின்னா வேற யாரும் கிடையாது. அந்த சொல் அப்படின்றது படைப்பிற்கு காரணம்ங்கிறது சொல் அப்படிங்கிறது தான், வார்த்தை, வாக்கு தேவதை. கிறிஸ்டியானிட்டியில் வேர்டு வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க, பைபிளில் வேர்டு கிரியேட்டட் எவ்ரி திங் அப்படின்ட்டு அதுதான் அது. அது இப்போ உலகத்தில் இருக்கவங்களுடைய மைண்ட்லாம் இருக்குல்ல, அதாவது மைண்ட் உள்ள நான்கள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன, நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மைண்டுங்கிற ஒரு வைப்ரேஷன் அறிய ஒரு ஒரு மாதிரி அதிர்வில் இருக்குது அந்த சக்தி. அதைத்தான் அந்த மனித குல மனம்னு ஒன்று சொன்னேன், ஆகாஷை கிறக்கான்னு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் சொல்கிறாங்க. அது மனித குல மனம்னு சொல்கிறது ஒரு தவறான வார்த்தை, அது நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்க கூடாது. ஏன்னா அது அந்த அந்த மனத்துக்கு அந்த மைண்டு வந்து மனித குலத்திற்கு மட்டும் சொந்தமில்லை, எங்கே எங்கெல்லாம் மைண்ட் இருக்கு, இப்போ விலங்குகளுக்கு மைண்ட் இருக்கு, அதுவும் அங்கே இருக்கிறது, அதனுடைய வாழ்க்கை முறைகளும் அங்கே இருக்கிறது, வாழ்க்கை வாழ்ந்த அனுபவங்களும் அங்கே இருக்கின்றன. அது இறந்த பிறகு அங்கே விட்டு செல்லுகின்றது, இறந்த பிறகு இல்லை, இறந்த பிறகு அதுக்கு தெரியும், ஆனால் உண்மையிலேயே இப்போ இருக்கும்போதே அந்த மைண்ட் அதோட கனெக்ட் ஆகித்தான் இருக்குது. ஆனால் அந்த கனெக்ட் ஆனது வந்து யாருக்கும் தெரியறதில்லை. அங்கிருந்த மன அந்த ஓ அந்த ஆகாஷை கிரகத்திலிருந்து மன உலகத்திலிருந்து சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருது. இதுக்கு முன்னால் சொன்னேன், இந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்த பொழுது ஜெயலலிதா அவங்க வந்து எவங்கள்ட்ட பேசினாங்க அப்படின்ட்டு, உண்மையிலேயே அவங்க சொல்ல உண்மையிலேயே அவங்களுடைய கருத்தை எல்லாத்தையும் அவங்க
பேசுறதில்ல அவருக்கு வந்தது அப்படின்னா, காரணம் என்னன்னா, அந்த உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த மன அதிர்வு இல்லை, அந்த மனம் இருக்குல்ல, உலகத்தில் இருக்கும் இந்த மாய தோற்றத்தில் இருக்கும் மனம் என்ற ஒன்று அதிர்வு, அது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களோட மைண்டோட சேர்ந்து இருக்குது. ஆனால் அது வந்து நீங்கள் அதில் இருப்பதை பொதுவாக கண்டுகொள்ள முடிவதில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் நான்கிற அந்த பொய்யான நான் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு அதோடு சேர்ந்த மற்ற அதிர்வுகள், அந்த மன உலகத்தில் இருக்கும் அதிர்வுகள் எண்ணங்கள்லாம் வராது. இதை இதை யூஸ் பண்ணி தான் சில பேர் இந்த அடுத்தவருடைய மனதை எல்லாத்தையும் மனதில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சி அதில் போய் மூழ்கி அது எனக்கு பெரிய சக்தி வந்து விட்டது அப்படின்லாம் சொல்லி மூழ்கி அப்படின்னாக்கும் இருந்தீங்க அப்படின்னா அதோடு அப்படியே உட்காந்துருவீங்க அப்படின்னு இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, மனம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அதுதான் அந்த சொல் தேவை, சொல்லினுடைய வேர்டினுடைய மனம். அதுக்கு அது அது வந்து அதுதான் வந்து இந்த உலகத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க, இந்த சக்தி வடிவத்தில் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உலகத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்கும், நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய உலகத்தில் இது என்ன இருக்குன்னா, நீங்கள் சொல்லுக்கு இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, பலவிதமான லாங்குவேஜஸ், சவுண்டு, நாதங்கள், சில பேருக்கு மியூசிக் பிடிக்குது, அப்படியே மனத்தை உருவ வைக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அது அந்த சொல் நாதம் இருக்கிற அதைத்தான் நீங்கள் சரஸ்வதின்னு சொல்லிட்டு வணங்குறீங்க. ஆய கலைகள் அனைத்தையும் படைப்பவள், படைத்தாழ்வள் என்னமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரஸ்வதிக்கு பாட்டு பாடுவீங்க, அதுதான் இது. அதை சொல் மனிதர்களுக்கெல்லாம் சொல் இருக்குங்கள, இதை இந்த வடிவத்தில் இப்பொழுது இந்த உலகத்தில் இருப்பது அந்த சொல் தேவதை தான், சொல்லுங்கிற எனர்ஜி தான் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி அதாவது உலகத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுக்காக இந்த மாதிரி, அதனுடைய உடம்பு எது, அந்த அந்த இந்த சோ அந்த படைப்பினுடைய உடம்பு எது அப்படின்னாக்கும், அதான் சொன்னால இந்த ஐந்து பாம்புகள் பின்னால் இருந்துக்கிட்டு ஒரு நிலை இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஐயோ அது ஆம்பளை இல்லை, சொல்லுனாக்கும் இந்த சோ வாக்கு தேவதை பெண் அப்படின்னு, பெண் ஆண்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே எல்லாமே சக்தி அவ்வளோதான், அதாவது எனர்ஜி. சக்தின்னு சொன்னாக்க உடனே நீங்கள் இந்து கடவுள்னு நினச்சிருவீங்க, எனர்ஜி அதுதான். அது அது அதனுடைய மைண்டு தான் இப்போ மனிதர்களுடைய அது உலகத்து தோட்டத்துடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அது அது அதுக்கு முன்னா அதுக்கு மேலே இருக்கிறது அது இருக்குது. அதனுடைய வாழ்க்கை எப்போ ஆரம்பித்தது அப்படின்னாக்கும், படைப்பின் ஆரம்பத்தில் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது, அதிலிருந்து அது வந்து அழியும் வரையில் அதனுடைய மனம் இருக்கிறது. அதில் நிறைய மனிதர்கள் உண்டாக்கி அது அனுபவித்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது, அதனுடைய அனுபவங்கள்லாம் இருக்குது. சரி, இதெல்லாத்தையும் இந்த மனித உல மன மனித உலம் இல்லை, மனம்ங்கிற ஒரு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சாக்கடை இருக்குல்ல, இந்த மாதிரி தீய எண்ணங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், ஆப்போசிட்ஸு, இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். அதை கொஞ்சம் இந்த துணிகளை எல்லாத்தையும் துவைக்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அது பலவிதமான தோற்றங்களை நான்கிறது எல்லாத்தையும் உண்டாக்கி அதில் ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு விதமான இப்போ சில மனப்போங்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த உலகத்தை பிறந்து அதை கொஞ்சம் சரி பண்ணி சரி பண்ணுங்கிற ஹோப்பில் பண்ணுது. ஆனால் சில சமயம் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த வேறுபாடுகள், அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவியெல்லாம் கொஞ்சமாக
இன்னும் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சமாகுதா, அது கொஞ்சம் வெண்மையாகுதா, துவைக்கப்படுகிறதா அப்படின்னா, சில சமயம் துவைக்கப்படுகிறது. அறி சில ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் கண்டு அவர்கள் அமைதி அடைந்திருக்கிறார்கள். அதனால் அந்த உலகத்துக்கு வந்தது போது இருந்த சில அழுக்கு மூட்டையெல்லாம் வந்து மனதில் மனம் என்னும் அழுக்கு மூட்டையெல்லாம் கொஞ்சம் தூய்மை அடைந்திருக்கிறது. இன்னும் சில பேர் அதிகமாக்கிறாங்க, அதை அதிகமாக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுக்கு மூட்டை ஆக்கிறாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், ஏப்பா இதுக்கு தெரியாதா, இந்த இதெல்லாம் படைத்து சொல்லுங்கிற போதுக்கு தெரியாதா, இந்த மாதிரியெல்லாம் வந்தது 1000 கோடிக்கணக்கான உயிர் நான்கிற எல்லாத்தையும் படைச்சு, அந்த அழுக்கு மூட்டையில் மனம்ங்கிறதுல இருக்கிற அழுக்கு அழுக்கு எல்லாத்தையும் வெள்ளையாக்கணும், தூய்மையாக்கணும்னு நினச்சா மறுபடியும் கஷ்டம்தான் வரும்னு தெரியாதா இருக்கு அப்படின்னா, தெரியாது. இப்போ உங்களுக்கு எப்படி மனப்போங்கு இருக்கிறதோ அதுக்கு இந்த கலெக்டிவ் மனப்போங்கு அதுக்கு இருக்கிறது. உலகத்தில் இருக்கும் அனைத்து மனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அது ஒரு டைரக்ஷனில் இழுத்துட்டு போகும் இல்லையா, அதுதான் அதனுடைய மனப்பாங்கு. அது ஏன் இந்த மாதிரி தெரியாமல் கிரியேட் பண்ணது, இவ்வளவு பெரிய உலகத்தையே படைத்து ஆட்டி இந்த சொல் வடிவத்தில் இங்கே வந்து கொண்டு இருந்து கொண்டு மனித வடிவத்திலும் சரி விலங்குகள் வடிவத்திலும் சரி வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறதே அந்த படைப்புக்கு காரணமான இந்த சொல், அதுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியாது. அது அதனுடைய அறியாமை. அதைத்தான் நீங்கள் இந்த அறியாமையை தான் நீங்கள் வந்து என்ன பண்ண எப்படி வணங்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த லிங்கத்துக்கு மேலே லிங்கம்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன், நான்கிற உணர்வு, இந்த நான் அதுக்கு மேலே ஒரு பாம்பு ஒன்று இருக்கும், இந்த பாம்பு தான் அறியாமையை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சில மத போதகர்கள் என்ன இருக்கு, நாகலோகம் என்று ஒன்று இருக்கிறது, நாகலோகத்தை எல்லாத்தையும் ஆள்பவன் சிவன் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, புராணம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அது வந்து அறியாமை, அந்த பாம்பு என்பது அறியாமை. இதைத்தான் இந்த இதில் பைபிளில் கூட ஆதாம் ஏவாளுக்கு விமான நேரத்தில் அதை ரெண்டு இடையில ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் அது. இப்போ உங்களுக்கு இந்த யோகாசனம் பண்ணுறவங்க கூட அந்த குண்டலினி அப்படிங்கிறத அந்த இதை வந்து ஒரு பாம்போட கம்பேர் பண்ணுவீங்க, அது உண்மையிலே அறியாமை. அது மாயம், மாயத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த கீழேருந்து மேலே போகுது குண்டலினா என்ன போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஐம்புலன்களுடைய பவர் எல்லாத்தையும் திறந்து விட்டு அது மேலே போகுது. அதுதான் மேலே போகிறது. ஏழாவது சக்கரத்தில், ஏழாவது சக்கரத்துக்கு போகும்போது தான் ஐந்து மனங்கள், இங்கே இருக்கிற அறியாமைகள், உங்கள் உடம்புல அந்த ஐந்து சக்கரங்களில் இருக்கும் அறியாமைகள், மனதில் இருக்கும் அறியாமை, ஆறாவது சக்கரம், அது எல்லாத்தையும் பண்ணிட்டு மேலே போகுது. ஆனால் நீங்களே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், இப்போ பேசினாக்க இந்த வீடியோ பெரிய வீடியோ ஆயிரும். சரி, இது இந்த மனதுக்கு சொந்தமான சொந்தக்காரியான சொந்தக்காரின்னு சொல்லக்கூடாது, சொந்தமான ஒரு சக்தி இருக்குல்லையா, எனர்ஜி, அதுதான் இந்த சொல் படைத்தது. அதுக்கு நீ என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம், ஆனால் ஒரு சக்தி வடிவம் அவ்வளோதான். பல்வேறு கல்ச்சரில் பல்வேறு பெயர் கொடுத்துக்கிட்டா, நீ சொல்கிறது வேற நான் சொல்கிறது வேறன்னு சண்டை போடாதீங்க, அதை பற்றி நிறைய பேசிட்டேன். இந்த மாதிரி பேருங்கிறதுல ஒன்றும் இல்லை, அது பேர் எதை குறிக்கிறதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது, அப்படி பற்றி நிறையா பற்றி பேசியிருக்கேன். சரி, இது எப்போ இந்த அறியாமை போகும், அது இந்த மனம் அதனுடைய இந்த சொல்களுடைய மனதில் இருக்கும் அறியாமையெல்லாம் போகும் அப்படின்னா, ஒரு சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிடும். அப்போ என்ன பண்ணோம்னாக்கும் போங்கடா அப்படின்ட்டு, அது இப்போ நீங்கள்லாம் அந்த இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறீங்க இல்லையா, அதாவது மனிதர்கள் இறந்த பாஞ்சு அந்த உங்களுடைய உடம்பை விட்டுட்டு போகிறீங்க இல்லையா, அதே மாதிரி கை கழுவிட்டு என்னத்தை என்ன என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் 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 நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு
அது வந்து கைவிட்டுரும். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த கற்பு இருக்கு இல்லையா, எல்லா அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கும் ஒரு சக்தி, அது வந்து என்ன ஆகும்னா இதே மூழ்கி போடும். இதைத்தான் நீங்கள் வந்து புராணம் கதை மாதிரி சொல்லி அதனோட உண்மையான பொருள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து பராசக்தின்னு ஒன்று வந்து சிவனை காலில் ஓட்டி மிதிச்சு இது பண்ணுறது, கொல்றது, அதுக்கு இதான் இதான பொருள். அது அந்த கருப்பு ஜோதி இந்த சொல்லுங்கிறத முழுங்கிடும். முழுங்கிட்டாக்கும் அதான் இந்த உலகத்தினுடைய அழிவு. உலகம் மட்டுமில்லை, எல்லாத்தினுடைய, அதை படைத்த அனைத்தினுடைய அழிவு. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒன்று, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உயிர்த்து விடுவேன், துளிர் விடுவேன்னு சொல்லணும்னு என்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மறுபடியும் வரும். அந்த சமயத்தில் இதுக்கு முந்தின படைப்பில் இருந்த பண்ண தவறு எல்லாத்தையும் திருத்தி புதுவிதமான உலகத்தை படைக்கும். இப்படித்தான் உலகம் போய்கிட்டே இருக்குது. இதுதான் இது இது இந்த உங்களுக்கு ஒரு பாடி இருக்குது, உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிறப்பு என்பதற்கு உங்களுக்கு ஒரு இறப்பு என்பது இருக்குங்கிற மாதிரி தான் அதற்கும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய பாடி இந்த ஹோல் கிரியேஷன், இந்த உலகம் அளவில் அடங்காத இந்த இது இருக்குல்லையே, அதனுடைய பாடி அது. அதனுடைய மனம் எங்கே இருக்கு, எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, அதான் சொன்னேன்ல, அந்த மன உலகம்ட்டு, அதுதான் அவருடைய மைண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பலவிதமான நான்களை கதிர்களை விட்டு அங்கேருந்து வந்து மனித உலகளை நான்கிற உணர்வுகள்லாம் உபயோகப்படுத்தி இதற்கு முன்னால் விட்டவர்களுடைய விட்டு சென்றவர்களுடைய அந்த அனுபவங்கள் எல்லாம், அழுக்கு மூட்டை எல்லாத்தையும் யார் சுத்தம் பண்ண நினைக்கிறார்கள், அதனுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி மனித பிறவியர் உருவத்தில் தோன்றுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக அனுபவத்தை போய் பாருங்கள். ஆன்மீக அனுபவத்தில் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் பற்றி. அது வெள்ளை ஜோதியிலிருந்து என்னை நோக்கி கதிர்களாக வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்ட்டு. அது அது இந்த இதையெல்லாம் என்கிட்ட வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் என்னும் பாடி அப்படிங்கிற உலகம்ங்கிற இருக்கு இல்லையா, அதுதான் அவனுடைய பாடி. அது 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 அதுதான் அந்த இந்த நம்ம பார்க்குற அந்த கதிகளை ரிசீவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் போயிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு நான் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்தினுடைய பாடி. அதாவது இந்த சொல் தேவதையினுடைய பாடி அங்கே வந்து தான் நான்கிறது வந்து சேருது, நான்கிற கதைகள் வந்து சேருது. இது எல்லாத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தை, அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாக்க, இந்த உலகத்தை இந்த வேர்டுங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா, அந்த வார்த்தை சொல், அது கிரியேட் பண்ண இந்த உலகம் பொறுத்த வரையில் தான் இவை எல்லாம் உண்மை. அதுக்கு மேலே இதெல்லாம் உண்மை இல்லை. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, இருள் சூழ்ந்த ஒன்று. இதே மாதிரி இந்த வார்த்தை மாதிரி வேற ஏதாவது ஒரு இது மறுபடியும் இப்போ பேரலாக ஒரு கிரியேஷன் நடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இருக்கலாம். அந்த ஆன்மீக அதை பற்றி எனக்கு ஆன்மீக அனுபவத்தில் நான் கண்டதில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாமே இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியவில்லை, நான் அதை காணவில்லை, காணாததை உண்மை என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கண்டுபிடியுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறுபடியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.